ப்ரோ கபடி லீக் சீசன் 10 அதற்கான எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வகையில் ஒவ்வொரு டீமும் தங்களுக்கான NYP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக தமிழ்நாடு பிளேயர்ஸோட நேம் நிறைய இடம்பெறுது. அந்த வகையில் இப்போது 3 டீம்ஸோட NYP பிளேயர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10க்கு நிறைய NYP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே 4 பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ NYP பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பெங்களூர் புல்ஸை பார்த்துருவோம். லாஸ்ட் வீடியோவில் நான் இவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். பட் அவங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் இப்போ யார் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுறேன். அக்ஷித் துல் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் அருள்நாத பாபு, பர்த்திக் அண்ட் ஆதித்யா இந்த ஒரு 4 பேரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க இவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அருள்நாத பாபு ரைட் கார்னர் பிளேயர், ஆதித்யா லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர், பர்த்திக் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர், அக்ஷித் அப்படிங்கிற பிளேயர் மட்டும் பாத்தீங்கன்னா ரைடர். எஸ், ஒரு ரைடர் 3 டிஃபெண்டரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க பெங்களூரு புல்ஸ். இதான் அவங்க PKL சீசன் 10க்காக சைன் பண்ணி எடுத்த NYP பிளேயர்ஸ். அடுத்த டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸ் 4 பிளேயருமே யுவா கபடி சீரீஸ் டீம்ல இருந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா சர்ப்ரைஸ் கிடையாது, பட் எக்ஸைட்மெண்ட் ஒரு விஷயம் தான். யுவா கபடி சீரிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி செம்மையா போயிட்டு இருக்க ஒரு சீரிஸ். அதுல இருந்து தான் 4 பிளேயரையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க வித்தியாசமான டீம்ஸ்ல இருந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ். ரைட் ரைடரான விஷால் டாட்டே அவரை வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம சிவம் பாட்ரி அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரைடர், ஸோ அவரையும் அங்கிருந்து தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹர்தீப் கண்டோலா அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயர், இவர் ஒரு டிஃபெண்டர், ஸோ இவரையுமே யுவா கபடி சீரிஸ் டீம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தமிழ்நாடை சேர்ந்த ஜெய சூர்யா நாகராஜன் அப்படிங்கிற பிளேயர், இவர் பழனி டஸ்கர்ஸ்க்காக விளையாடின பிளேயர். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்து முடிஞ்ச யுவா கபடி சீரிஸோட மல்டி ரைட் பாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற அவார்டை வாங்கின பிளேயர் ஜெயசூர்யா. ஸோ அவரை வந்து அவர் ஒரு லெஃப்ட் ரைடர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அவரை வந்து சைன் பண்ணி ஹரியானா ஸ்டீலர்ஸ் எடுத்திருக்காங்க. இவரோட சைனிங் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல சர்ப்ரைஸ் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம யுவா கபடி சீரிஸை பொறுத்த வரைக்கும், முக்கியமா பழனி டஸ்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரைடர் இந்த ஜெயசூர்யா. ஸோ அவரை சைன் பண்ணி எடுக்கிறதுல எந்த ஒரு சர்ப்ரைஸுமே கிடையாது. ஹரியானா ஸ்டீலர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததா தபாங் டெல்லி கேசி ரைட் கார்னர் பிளேயரான யோகேஷ் தாகியா அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆஷிஷ் மாலிக் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர், மனு தேஷ்வால் அப்படிங்கிற லெஃப்ட் ரைடர், அண்ட் ஹிமந்த் அன்டில் அப்படிங்கிற லெஃப்ட் கவர் பிளேயர். இந்த ஹிமந்த் அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டீமில் ஒரு ப்ராபபிளில் இருந்த ஒரு பிளேயர், அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்த பிளேயர், ஒரு ஜூனியர் டபாங் டெல்லி கேசின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற 3 பேரை பொறுத்த வரைக்கும் பேருமே ஜூனியர் வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல இருந்த பிளேயர்ஸ். மனு தேஷ்வால், ஆஷிஷ் மாலிக் அண்ட் யோகேஷ் தாகியா இவங்க எல்லாருமே ஜூனியர் வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல இருந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டீமை பற்றின அப்டேட் மட்டும்தான். ஸோ இன்னும் டீம்ஸ் வந்து அவங்களோட NYP பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதற்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறிக்க ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.